வா பேச்சி, நல்லா இருக்கியா? அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன். ஒரு வாரத்துல குழந்தை கரைஞ்சிரும்னு சொன்னீங்களே, ஏன் இன்னும் கரையில? வவுத்துல ஏதோ கடா முடான்னு சத்தம் எல்லாம் கேக்குது. ஏன் சிரிக்கிறீங்க? இனிமே அதை கரைக்க முடியாது, குழந்தை வளர்ந்துடுச்சு. அப்போ நீங்க கொடுத்த மருந்தெல்லாம் பொய்யா? நீங்களே என்ன ஏமாத்தி சாகடிக்க முடிவு பண்ணிட்டீங்களா? நீயே ஒரு பொம்பளைன்னு நம்பித்தானே நான் உங்ககிட்ட வந்தேன். இதுக்கு நீ எனக்கு விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாம். இத பாரு, சாவு நம்ம கையில இல்ல. ஒரு பொண்ணு தாய்மை அடையறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு அந்த பாக்கியம் எல்லாம் வேண்டாம். எனக்கு குழந்தை வேண்டாம்னு நான் உங்ககிட்ட வந்தேன். நீ என்ன ஏமாத்திட்ட. ஷட் அப். நான் யார் தெரியுமா? நான் ஒரு மலடி. எஸ், எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயும், குழந்தை இல்ல. நான் வேண்டாத சாமி இல்ல, பார்க்காத வைத்தியமும் இல்ல. எத்தனையோ கஷ்டமான கேஸ் எல்லாம் அட்டன் பண்ணி தாயையும் பிள்ளையையும் காப்பாத்தி ஊருக்குள்ள கைராசி டாக்டர்னு பேர் எடுத்திருக்கேன். ஆனா என் புருஷன் எனக்கு மலடிங்கிற பேரை கொடுத்து அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இத பாரு, குழந்தை ஆண்டவனா பார்த்து கொடுக்கறது, அதை அழிக்க நினைக்கிறது பாவம். கருவறை கருவறையாத்தான் இருக்கணும், அது கல்லறை ஆகக்கூடாது. பேச்சி, நீ ஒன்னும் பயப்படாத, உன் பிரசவத்தை நானே பாக்குறேன். குழந்தை நல்லபடியா பிறக்கும். எனக்கு குழந்தை வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். உனக்கு குழந்தை இல்லனா நீ பயந்துக்கிட்டு பெத்துக்காம இருந்திருப்ப. ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி என்ன கொல்ல பாக்குறீங்க? நீ என்ன நல்ல ஏமாத்திட்ட. நீ கைராசி டாக்டர் இல்ல, போய் டாக்டர், போய் டாக்டர். உங்களுக்குள்ள இவ்வளவு சோகத்தை வச்சுக்கிட்டு ஊருக்காக எவ்வளவு பெரிய சேவை செய்யறீங்க? எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என் பொண்டாட்டி வயிற்றுல இருக்கிற குழந்தைய கழிச்சிருங்க டாக்டர். என்ன என்ன பேசுறீங்க நீங்க? அவங்கதான் படிக்காதவங்க, ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டாங்க. ஆனா நீங்க ஏற்கனவே நான் என்ன பாவம் செஞ்சேனோ, ஆண்டவன் எனக்கு குழந்தைய கொடுக்கல. மடிக்கணும் இந்த மலடிக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா மத்தவங்க மனசுக்கான எனக்கு தெரியும். பேச்சுக்க மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணுக்குமே நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். பேச்சை அம்மா பொறுத்த வரைக்கும் அது பாவம் இல்ல டாக்டர். தயவு செய்து அதை கிடைச்சிருங்க, அவ சந்தோஷமா இருக்கட்டும். சாரி ராசையா, என்னால மட்டும் இல்ல, இப்ப அவங்க இருக்கிற நிலைமையில வேற எங்க போனாலும் கலைக்க முடியாது. ஏன்னா குழந்தை வளர்ந்துருச்சு. அதையும் மீறி நீங்க கலைக்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா உங்க மனைவி உயிருக்கு தான் ஆபத்து. ஓகே, உங்க வைஃப் குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு ஏன் அவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க? அது வந்து அவ பக்கத்து வீட்டு பொண்ணு, அவ கண்ணு முன்னாடியே குழந்தை பெற முடியாம செத்து போயிட்டா. அது பார்த்ததுல இருந்து இவளும் குழந்தை பெத்துக்கிட்டா செத்து போயிடுவோம் பயப்படுறா. இட்ஸ் நாட் எ மேஜர் ப்ராப்ளம், ஜஸ்ட் எ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். நாளைக்கு நீங்க எப்படியாவது உங்க வைஃப் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க. நான் ஒரு பிரசவம் பார்க்க போறேன், அத அவங்க நேரடியா பார்த்தாங்கன்னா அவங்க பயம் தெளிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சரிங்க டாக்டர்.